13வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் செய்து மாகாண சபைகளை இல்லாமல் செய்வது குறித்து இலங்கை அரசு மீண்டும் பேச ஆரம்பித்துள்ளது. இலங்கையின் பேஸ் பொருளாக அது தற்போது மாறியிருக்கின்றது. 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த இந்திய அரசு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இந்தியா இலங்கையின் உள்நாட்டு விடயத்தில் தலையிடக்கூடாது என்று பௌத்த பிக்குகள் தொடங்கி இராஜாங்க அமைச்சர்கள் வரை இந்தியாவை மிரட்டும் தொனியில் பேசி வருகின்றனர். தமிழில் தனி அரசு கேட்டு பல லட்சக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்துவிட்டு தமிழ் தரப்புகள் இன்று மாகாண சபை அதிகாரங்களை கூட பெற முடியாது திண்டாடி கொண்டிருக்கின்றனர். இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாக உருவாக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தை இலங்கை அரசாங்கம் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் செய்வது குறித்து இலங்கை அரசில் உள்ள கடும் போக்காளர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். வடகிழக்கிலுள்ள சிறுபான்மை இன மக்களுக்கான அதிகாரங்களை பெறுவதற்கும் அவர்களது தாயக கோட்பாட்டினை அத்திவாரமாக இந்த 13வது திருத்தச் சட்டத்தை கருத முடியும். இன்றிருக்கும் சூழலில் 13லிருந்தே தமிழர்கள் தங்களது அரசியல் அதிகாரம் குறித்து பேச ஆரம்பிக்க முடியும். அதுவே இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சட்டரீதியான அங்கீகாரமாக உள்ள ஒரு திருத்தச் சட்டம் என்பதுடன் அது இரண்டு நாடுகளுக்கிடையிலான ஒரு ஒப்பந்தமாக இருப்பதால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் இலங்கை அரசின் பிராந்திய நலன் சார்ந்த விடயங்களில் இந்தியாவின் ஆதிக்க கருவியாக மாறியிருப்பதாக இலங்கை அரசு உணரத் தொடங்கியுள்ளது. அதாவது அது இலங்கை அரசுக்கு போடப்பட்டுள்ள மூக்கணாங்கயிறாக சிங்கள கடும் போக்காளர்கள் கருதுகின்றனர். இதன் காரணமாகவே காலத்துக்கு காலம் மாறிவரும் சிங்கள அரசு 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தாது அதனை இல்லாமல் செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது. 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாக சிங்கள தலைவர்கள் ஒருமித்த கருத்துக்களுடனேயே பயணிக்கின்றனர். அதாவது 13வது திருத்தச் சட்டம் ஊடாக தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்படக்கூடாது என்பதில் இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சி ஆளும் கட்சி இடதுசாரி கட்சிகள் என அனைவரும் ஒருமித்த கருத்துடன் உள்ளனர். 13வது திருத்தச் சட்டத்தினூடாக இருந்த வடக்கு கிழக்கு இணைப்பை ஜேவிபி கட்சியினர் நீதிமன்றத்தினூடாக இல்லாமல் செய்தது முதல் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய அரசியல் பிரமுகராக இருந்த மிலிந்த முரகட அவர்கள் அண்மையில் மாகாண சபைகளினால் இலங்கையில் பல மில்லியன் ரூபாய் வீணடிக்கப்படுவதாக கூறிய கருத்து வரை 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் செய்வதாகவே உள்ளது. தற்போது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சீன இந்திய அமெரிக்க ஆதிக்க போட்டியின் காரணமாக இந்தியா இலங்கை மீது ஆதிக்கம் செலுத்துவதை சீனா விரும்பவில்லை. இதற்காக சிங்கள இனவாத தரப்புகளை தூண்டிவிட்டு இந்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை இலங்கை மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றது. அதில் மிக பிரதானமாக இந்திய இலங்கை அரசுகளின் ஒப்பந்தம் ஊடாக சட்டரீதியான இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் மிகவும் முக்கியமானது. இந்த சட்டத்திலிருந்து விலகுவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மீறும் செயலாகவும் அது இந்தியா இலங்கை உறவில் சர்வதேச ரீதியில் விரிசலை உருவாக்கும் ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. முன்னாள் இராணுவ அதிகாரியான தற்போது உள்ளூராட்சி மாகாண சபைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள இராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் செய்வது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக கருத்து தெரிவித்துள்ளார். எனவே தற்போது இலங்கை இந்திய அரசுகளின் பனிப்போராக 13வது திருத்தச் சட்டம் மாறி வருகின்றது. ஒருபுறம் சீனா இந்தியா எல்லையில் இந்திய சீன நாடுகளுக்கிடையிலான போர் பதட்டம் நிலவி வரும் நிலையில் இலங்கை இந்திய ஒப்பந்தங்களை கிழித்தறியும் நடவடிக்கைகளை இலங்கை அரசு முன்னெடுப்பது என்பது இலங்கை இந்திய உறவில் பாரிய விரிசலை அது ஏற்படுத்தும். இந்நிலையில் வருகின்ற மாகாண சபை தேர்தலில் இலங்கை இந்திய நாடுகளுக்கிடையிலான வல்லாதிக்க போட்டி வடகிழக்கு தேர்தலில் பிரதிபலிக்க உள்ளது. அதாவது இந்திய அரசின் ஆதரவை பெறும் கட்சியோ அரசியல் கூட்டணியோ வடகிழக்கில் மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி வடக்கு கிழக்கில் இந்திய அரசாங்கம் தனது ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கக்கூடும் என்பதால் இலங்கை அரசு வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தல் பொதுஜன பெரமுன கட்சியை வெற்றி பெற வைப்பதில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. அதாவது வடக்கு கிழக்கு இணைப்பை தவிர்ப்பதற்கும் இந்திய அரசாங்கத்தை தனது பக்கம் திருப்புவதற்காகவுமே கிழக்கு மாகாணத்தில் பொதுஜன பெரமுன கட்சி ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் வருகின்ற மாகாண சபை தேர்தல் வடகிழக்கில் இந்திய இலங்கை அரசுக்கு இடையிலான வல்லாதிக்க போட்டியாக அமையப்போகின்றது.
இதில் தமிழ் கட்சிகள் என்ன செய்ய போகின்றது? இலங்கையில் உள்ள வடகிழக்கு தமிழர்களின் போராட்ட வரலாற்றில் 13வது திருத்தச் சட்டம் இலங்கை என்ற யானைக்கு எறும்பு போன்ற ஒன்று. அதாவது யானை என்ற இலங்கை அரசுக்கு எறும்பு போன்ற 13வது திருத்தச் சட்டம் எப்போதும் குடைச்சலாகவே உள்ளது. ஆனால் இதனை பயன்படுத்திக் கொள்ள வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் தவறிவிடுகின்றனர். யுத்தம் நடைபெற்ற காலத்தில் தமிழ் மக்கள் தங்களது உரிமைகளுக்காக கொடுத்த விலை மிகவும் அதிகமானது. அத்தோடு அதற்காக தமிழ் மக்கள் இழந்த காலம் அதைவிட அதிகம். இந்நிலையில் எந்தவித அதிகாரமும் அற்ற 13வது திருத்த சட்டத்தை ஏற்பதற்கு தமிழ் கட்சிகள் தயாராக இருக்கவில்லை. விடுதலை புலிகள் பலமாக இருந்தால் யுத்தம் நடைபெற்ற கடந்த 30 ஆண்டுகளில் தனித்தமிழீழ அரசு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதே இலக்காக இருந்தது. ஆனால் இன்று விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதையே ஏற்க மறுக்கும் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்தில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கைகளுக்குள் சிறுபான்மை இனத்தின் அரசியல் அபிலாசைகள் உரிமைகளை மூடி மறைக்க முயற்சிக்கும் இலங்கை அரசாங்கத்தை கையாள்வதற்கு இந்தியா என்ற பிராந்திய அரசை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாக உருவாக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது அதற்காக இந்திய அரசின் ஆதரவை பெறுவதில் தமிழ் தேசிய கட்சிகள் தீவிரம் காட்ட வேண்டும். தற்போது தமிழ் கட்சிகள் ஓரணியில் திரண்டு நிற்பதானது மிகவும் சிறந்த தருணமாகும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்திய பேரரசின் துணையின்றி அல்லது இந்தியாவை புறந்தள்ளி ஈழத்தமிழர்கள் அதிகாரத்தை பெறுவது என்பது முடியாத காரியம் என்பதனை எமக்கு வரலாறு கற்றுத்தந்துள்ளது. எனவே தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் ஒருமித்து செயற்பட வேண்டிய காலம் மீண்டும் ஒரு முறை வந்துள்ளது. இலங்கையின் இனவாதிகள் இந்திய அரசை மிரட்டும் அளவுக்கு சீனாவின் அதிகாரம் இலங்கையில் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ் கட்சிகள் இந்திய அரசாங்கத்தின் கைகளை பலப்படுத்தி இலங்கையில் உள்ள தமிழர் தாயகத்திற்கான அதிகாரங்களை பெற்றெடுக்க முயற்சிக்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தை பிரித்தெடுப்பதில் வடக்கு கிழக்கு இணைந்த தாயக கோட்பாட்டை இல்லாதொழித்து 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாது தடுப்பதில் இலங்கை அரசு மிகவும் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றது. இதற்காகவே இலங்கை அரசு தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையே தொடர்ச்சியாக விரிசலை ஏற்படுத்தி வருகின்றது. ஹிஸ்புல்லா அதாவுல்லா போன்ற இஸ்லாமிய தீவிர செயற்பாட்டாளர்களை தூண்டிவிடுகின்றது. கடந்த காலங்களில் முன்னாள் கிழக்கு முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் கிழக்கு மாகாண சபையை கையாண்ட மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தற்போது முஸ்லிம் கட்சிகளின் ஆதரவை திரட்டி கிழக்கில் பொதுஜன பெரமுன கட்சியின் ஆட்சியை நிறுவ முற்படுகின்றது. இவ்வாறு நடைபெறமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக கோட்பாடு இல்லாமல் செய்யப்பட்டு 13வது திருத்தச் சட்டம் செயலற்று போகும். எனவே 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளனர். எனவே 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் மிகவும் வலுவான சக்தி ஒன்றை உருவாக்கி எதிர்வரும் மாகாண சபை தேர்தலின் பின்னர் போலீஸ் காணி அதிகாரங்களுடன் கூடிய மாகாண சபை அதிகாரத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதுவே தமிழர்களின் அதிகார பரவலாக்கத்துக்கான முதல் படியாக அமையலாம்.